கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வேறு பவுல் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நாலு பச்சை மிளகாய் போட்டுடலாம், பாதி வெங்காயம் போட்டுடலாம். மல்லியலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். அதில் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு வந்து நான் இடித்து சேர்த்துருக்கேன். கல் உப்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. ஒரு மேகி க்யூப் வந்து இதில் சேர்த்துருக்கேன். அப்போ இன்னும் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனுக்கு தேவையான தண்ணி கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிடுங்க. இப்போ மட்டன் வேகும்போது தண்ணியெல்லாம் வந்து மூடி போடும்போது வடிஞ்சிடும், அதுக்காக ஒரு கிண்ணமோ ஒரு டம்ளரோ எடுத்து போட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம அஞ்சு விசில் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். கப்பு வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ மட்டன் தண்ணி இதில் விட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம், அதில் நம்ம தேவையான அளவு கோகோனட் ஆயில் விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கணும். நான் சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. இப்போ பட்டை, மிளகு, ஜீரகம் இதை வந்து போட்டு நல்லா வெடிக்க விட்டுடலாம். முதல்ல ஒரு டீஸ்பூன் வந்து நான் மிளகு சேர்த்துருந்தேன், அது நம்ம தண்ணியில் போட்டது. இப்போ ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்ருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்கல, வேறு இஞ்சி பூண்டு. இப்போ மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அது இப்போ மஜ்பூஸ் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எப்படி பவுட்ரு பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டொமேட்டோ கெச்சப் வந்து நான் இதில் கொஞ்சம் சேர்த்து விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மசாலா போட்டு ஜீர சம்பா அரிசியோ இல்லைன்னா தாவுத் அரிசியோ எடுத்துடுங்க. ஜீர சம்பா அரிசி எடுக்கும்போது ஒன்றரை பாத்திரம் தண்ணி நீங்கள் வைக்கணும். தாவுத் அரிசி எடுத்தாச்சுன்னா ஒரு பாத்திரம் தண்ணி வச்சா போதும். இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது, இதில் நம்ம அளந்து பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் தண்ணி இருக்குது. இப்போ அரை பாத்திரம் கூட நம்ம இதில் விட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியை மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் இதில் விட போகிறேன். இன்னும் ஒரு கால் பாத்திரம் சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சுடுச்சு. இப்போ வந்து நம்ம மூணு பச்சை மிளகாய் போட்டு கொடுத்துடலாம். மல்லியில் புதினா இலை போடுங்க. கேப்சிகம் வந்து ஒன்று கட் பண்ணி போடுங்க. நான் கேப்சிகம் போடலை. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரிசியை நம்ம போட்டு கொடுத்துடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு விட்டுடலாம். இப்போ மஜ்பூஸ் பக்காவாக செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு கிளறக்கம் கிளறி விடலாம். இப்போ ஸ்டவ் வந்து
மூடி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி விட்டுடலாம். தம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் வினோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.